ஆண்டவருடைய சமாதானமும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக அன்பின் கனவின் புனித சூசயப்பருடைய பக்தர்களே ஜூலை இருபத்தி ஒன்று புதன்கிழமை சூசையப்பர் யூபிலி ஆண்டில் புதன்கிழமை சூசையப்பர் நவநாளுக்கும் சூசையப்பரை நாம் ஏறெடுத்து நமக்காக பரிந்து பேசுவதற்கும் அவருடைய உதவியை நாடும் நாள் இன்றைய நற்செய்தியின் மையக் கருத்தை அறிந்து நற்செய்தி காட்டும் வழியில் நல்ல நிலமாக நல்ல மனிதர்களாக நல்வாழ்வு வாழ நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம் நம்முடைய ஊரில் சொல்வார்கள் நல்ல வாழ்க்கை வாழ வரம் இருந்தும் நார வாழ்க்கையை ஆண்டா வாழ்கிற நல்வாழ்வு வாழ்வதற்கு பல வழிகள் இல்லை ஒரு வழிதான் ஆனால் நார வாழ்க்கைக்கு கெட்ட வாழ்க்கைக்கு இருமணம் கொண்ட வாழ்க்கைக்கு கடவுளையும் உலகையும் சமமாக கருதுகின்ற வாழ்க்கைக்கு பல வழிகள் இருக்கிறது ஆண்டவர் நானே வழியும் நானே சத்தியமும் என்றார் என் வழியாயின்றி யாரும் பரமதந்த இடம் வருவதில்லை என்றார் ஆக நல்வாழ்வு வாழ நமக்கு இயேசுவே வழி வாக்கு மனுவுருவான அந்த ஆண்டவரே நமக்கு எல்லாமாக இருக்கிறார் அன்று யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நாங்கள் யாரிடம் போவோம் என்று ராயப்பர் சொன்னார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைய நற்செய்தி இறை வார்த்தையை ஏற்கும் நம் இதயங்களை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது விதைப்பவன் ஓமை நமக்கு நற்செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இயேசு மிகச்சிறந்த போதகர் இறையாட்சி பற்றிய செய்தியை சாதாரண மக்களுக்கும் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஓமைகள் கதைகள் உருவகங்கள் அன்றாட வாழ்வில் காணப்படும் நிகழ்வுகளை பயன்படுத்தி எளிதாக புரிந்து கொள்ள அவர் உதவினார் என்று பார்க்கிறோம் விதைப்பவர் ஓமையில் விவசாயி விதைத்த விதைகள் நான்கு விதமான நிலப்பகுதிகளில் விழுந்ததாக நாம் காண்கிறோம் இந்த ஓமையின் நோக்கம் அல்லது முழு கவனம் நிலத்தின் மீதுள்ளதே தவிர விதையோ விவசாயியோ அல்ல நம்முடைய நோக்கம் ஆகவே இன்றைய இறை சிந்தனையில் நிலத்தின் மீது நம்முடைய முழு நோக்கத்தை வைப்போம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இஸ்ரவேல் நாடு முற்புதர்களும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அடங்கிய ஒரு பாறை நிலம் அங்கே பண்பட்ட நிலம் சமவெளி நிலம் மிக குறைவுதான் ஆகவே அங்கே முட்புதர்கள் தான் களைகளைப் போல இருக்கும் விவசாயி எல்லா இடத்திலும் போய் கோதுமையை விதைப்பான் மழை பெய்து நல்ல நிலத்தில் இருக்கிறவையும் முளைக்கும் பாறையில் இருப்பதும் முளைக்கும் ஆனால் பாறையில் இருப்பது மழை நீர் அல்லது ஈரம் இல்லாத போது அது வெயிலில் காய்ந்து கருகிவிடும் பாதையிலே விழுந்த விதைகளை பறவைகள் தின்றுவிடும் முட்செடியில் நடுந்து விழுந்த விதைகள் அவை வளர்ந்து பலனளிக்க முடியாத வண்ணம் அந்த செடிகள் எல்லாம் அழித்துவிடும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் நிறை பலனளிக்கும் ஆக இப்படி யூதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விவசாயி நம்பிக்கையோடு அவன் விதைகளை விதைக்கிறான் விதைக்கப்படுகின்ற நிலத்திற்கேற்ப விதைகள் பலனளிக்கின்றன என்ற அந்த எல்லாருக்கும் தெரிந்த விதைப்பவனுடைய ஓமையை எடுத்து இரையாட்சி நம்மிடையே வந்துவிட்டது இறையாட்சியின் விழுமியங்களையும் இயேசுவையும் நாம் எப்படி ஏற்று வாழ்கிறோம் நாம் இறைவார்த்தையையும் இறையாட்சியின் விழுமியங்களையும் ஏற்றுக்கொள்ள அது நம்மில் பலனளிக்க நாம் பண்பட்ட நிலமாக வளமான நிலமாக இறைவார்த்தையை வரவேற்கும் மக்களாக கடவுள் பக்தி உள்ள மக்களாக ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று வாழும் மக்களாக வாழ நாம் இந்த ஓமை வழியாக அழைக்கப்படுகிறோம் நான்கு விதமான நிலங்களை பார்ப்போம் முதல் வகை நிலம் வலியோரம் த பாத்வே பாதையோரம் வயல்வெளிகளுக்கிடையே வரப்புகள் இருப்பது இயல்பு இதன் மீது தான் விவசாயிகள் அடிக்கடி நடந்து சென்று வரப்பு பகுதி கடினமாக இருக்கச் செய்து விடுவார்கள் அதில் நாம் நடந்து செல்வதனால் வரப்பானது பாதையானது எப்பொழுதும் கடினமாக இருக்கும் வரப்பின் மேல்மகுதி கட்டாந்தரையாக இருப்பதனால் விவசாயி விதைக்கும் விதைகள் அதன் மீது விழும்போது அந்த விதைகள் புதைந்து முளைக்க முடியாத அளவு போய்விடுகிறது இந்த வகை நிலத்தை போன்றவர்கள் தங்களின் இதயங்களை இறைவார்த்தை மட்டில் கடினப்படுத்தி கொண்டவர்கள் இறைவார்த்தை இவர்களுக்குள் பதிய முடியாதபடி தங்களின் மனதை உண்மை நீதி கனிவு சகோதர அன்புக்கு இவர்கள் எப்பொழுதும் மூடி வைத்துக் கொள்கிறார்கள் இந்த இறையாட்சியின் விளிமயங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களின் கடினமான இதயங்கள் உடைக்கப்பட்டு பண்படுத்தப்பட வேண்டும் கடினமாக்கப்பட்ட இதயங்களை பயன் பண்படுத்தி மென்மையாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நிலமும் பலனளிக்கும் நிலமாக மாறும் இரண்டாவது வகை நிலம் பாறை நிலம் ராக்கி சாயில் யூத மக்கள் வாழ்ந்த பாலஸ்தீன நாடு மலைப்பாங்கான கரடுமுரடான பாறைகளை கொண்ட நிலப்பரப்பு மேலோட்டமாக மண் தளம் இருந்தாலும் அடியில் சுண்ணாம்பு கற்கள் சுக்கான் பாறைகளும் இருக்கும் இப்பகுதிகளில் விதைக்கப்படும் விதைகள் மேலோட்டமாக உள்ள மண்ணில் விழுந்ததால் உடனே முளைத்துவிடும் ஆனால் அதன் வேர்கள் ஆழமாக செல்ல முடியாததனால் தேவையான நீரையும் சத்தையும் உறிஞ்சி எடுக்க முடியாமல் வெயில் வந்தவுடன் காய்ந்து பட்டுவிடும் இப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் நாம் புண்ணிய வாழ்வையோ வெர்ச்சுவஸ் லைஃப்பையோ இரையாட்சியின் விளிமயங்களையோ பிரதானமாக மாற்றியிருப்பதை நாம் பார்க்க முடியாது இப்படிப்பட்டவர்கள் அல்லது பாறை போன்ற நிலத்துக்கு சமமானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் புனித வாழ்வை புண்ணிய வாழ்வை இறையாட்சியின் பிரதான பிரதானமானதாக முக்கியமானதாக கருத மாட்டார்கள் மாறாக இவர்கள் துர்மார்க்கத்திற்கும் கர்வம் ஆணவத்திற்கும் அடிமையானவர்கள் உண்மையிலேயே பாறை நிலம் போன்று கடினமான இதயமுடையவர்களாதலால் இறைவார்த்தை இவர்களின் வாழ்வை ஒழுங்கப்படுத்த இவர்கள் அனுமதிப்பதே இல்லை மூன்றாவது வகை நிலம் முச்செடிகள் நிறைந்த நிலம் தானி சாயல் பயிர் வகைகள் செடிகொடிகள் மிக மோசமாக சூழல் முச்செடிகள் கலைகள் மண்டியிருப்பதுதான் களைகளும் முச்செடிகளும் இருக்கிற இடத்துல விதைக்கின்ற பயிர்கள் வளர்ந்து நிறை பலன் அளிப்பதில்லை நிலம் பண்பட்ட பலமான நிலம் போல இருக்கும் விதைகள் விதைக்கப்பட்டு பின் பயிர்களுடன் வளரும் இந்த முச்செடிகளும் கலைகளும் பயிர்களை விட வேகமாக வளர்ந்து பயிர்கள் விவசாயி எதிர்பார்த்த பலனை தராதபடி ஏமாறச் செய்யும் இவ்வகை நிலம் போன்றவர்கள் செல்வத்தின் மீது பேராசையும் புகழ் விரும்பிகளாகவும் ஆடம்பர சுகபோக வாழ்க்கையை விரும்புகிறவர்களாகவும் இருப்பதனால் இறைவார்த்தையை கேட்டாலும் அது அவர்களில் வளர்ந்து பலனிக்காதவாறு இவர்களுடைய உலக ஆசாபாசம் அல்லது இவர்களுடைய சொந்த விருப்பம் இவர்கள் பேராசை இவர்களை இறைவார்த்தையில் வளரவிடாமல் நெறித்துவிடும் நான்காவது வகை நிலம் நல்ல நிலம் த குட்ஸ் ஆயில் விதைப்போர் ஓமையில் இறுதியாக ஊக்கமளிக்கின்ற அமைதியளிக்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறது இந்த நல்ல நிலத்தை பற்றித்தான் நல்ல நிலமே உற்சாகமளிக்கும் செய்தி நல்ல நிலம் என்பது பண்படுத்தப்பட்ட வளமான நிலம் நல்ல நிலம் போன்றவர்கள் மனமாற்றம் மூலம் பண்பட்டவர்கள் பாவங்களுக்காக மனமருந்தி தவறுகளுக்காக மனமருந்தி தங்களை திருத்தி கொண்டவர்கள் இரையாட்சியின் விளிமியங்களில் ஆழமான உடையவர்கள் இறைவார்த்தைக்கு ஏற்ற மனநிலையுடையவர்கள் இவர்களில் இறைவார்த்தை என்னும் விதை முளைத்து வளர்ந்து நிறை பலனளிக்கும் ஏனெனில் இவர்கள் இயேசுவை தங்களின் முழு மனதுடன் தேடுகிறவர்களாகவும் பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்றைய நற்சிதி தேவ பிள்ளைகளே நம்மை நமது இதயங்களை சோதித்தறியவும் எவ்வகை நிலம் போல நாம் இருக்கிறோம் என்பதை கண்டறியவும் உண்மையான மனமாற்றம் இறையாட்சியின் விழுமியங்களை உறுதியாக நம்பி அதன்படி வாழ்ந்து நம் வாழ்வை பண்பட்ட வளமான நிலமாக்க இறைவார்த்தை நம்மில் நிறை பலன் தர கனவின் புனித சூசையப்பர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த இறைச்செய்தியை கேட்கும் எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்